நம்ம வீடியோல 8 வகுப்பு தமிழ் இயல் 6 கவிதை பேலை மலைச்சோறு பாடத்துல குக் பேக் ஆன்சர் ஃபுல்லா பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்கமா நமக்கு பதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக்கு கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் கேள்வி கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் இதுல 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பெருமலை சிறுமலை எடை மிகுந்த மலை எடை குறைந்த மலைன்னு கொடுத்திருக்காங்க இதுல எந்த விடை கரெக்ட்டா வரும் ஆ ஆன்சர் தான் கரெக்ட் பெருமலை கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் பெருமலை அடுத்து பாருங்க வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு என்ன விடை வரும் ஆ ஆன்சர் தான் கரெக்ட் வாசல் கூட்டல் எல்லாம் வாசல் எல்லாம் அடுத்து பாருங்க பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெற்றெடுத்தோம் என்ன வரும் பெற்று கூட்டல் எடுத்தோம் பெற்றெடுத்தோம் அடுத்து கால் கூட்டல் இறங்கி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதுக்கு என்ன விடை வரும் ஆ ஆன்சர் தான் கரெக்ட் கால் இறங்கி கால் கூட்டல் இறங்கி கால் இறங்கி அடுத்து குருவினா பகுதி மலைச்சோறு பாடலில் உழவர்படும் வேதனை எவ்வாறு கூறப்படுகிறது இது என்னன்னு பார்க்கலாமா இதோட விடை பாரு மழை பெய்யாததால் செடி கொடிகள் வளரவில்லை இதோட விடை என்ன வரும் மழை பெய்யாததால் செடி கொடிகள் வளரவில்லை உழவர்களின் பசி தீரவில்லை மழை இல்லாததால் களைப்பையை பிடிக்க இயலவில்லை ஏற்றம் இறக்க இயலவில்லை இவற்றை எண்ணி உழவர்கள் மனம் சோர்ந்து மனம் ஏங்கி வேதனையுற்றனர் இந்த மாதிரி எழுதியிருக்கலாம் வேற விடை அடுத்து பார்க்கலாமா மக்கள் ஊரை விட்டு வெளியேற காரணம் என்ன வேற விடை பார்க்கலாம் மழை இல்லாததால் உழவு தொழில் செய்ய முடியவில்லை உழவர்கள் மழையை வேண்டி வழிபாடு செய்கின்றனர் அதன் பிறகும் மழை பெய்யாததால் ஊரை விட்டு செல்ல முடிவெடுக்கின்றனர் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து சிறுவினா பகுதி கோலம் கரையாத நிலையை மலைச்சோறு பாடல் எவ்வாறு விளக்குகிறது இதோட விடை பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க வாளியில் பச்சரிசி மாவை கரைத்து வாசல் முழுவதும் கோலம் போட்டனர் கொள்ளை மழை பெய்யாததால் கோலம் கரையவில்லை அடுத்து பாருங்க பானையில் மாவை கரைத்து பாதையெல்லாம் கோலம் போட்டனர் கொள்ளை மழை பெய்யாததால் கோலம் கரையவில்லை இதான் இதோட விடை அடுத்து மழையின்மையால் செடிகள் வாடிய நிலையை விளக்குகன்னு கேட்டிருக்காங்க இதோட விடை பார்க்கலாம் மழையின்மையால் செடிகள் வாடிய நிலை கல் இல்லாத காட்டில் கடலை செடி போட்டனர் ஆனால் ஒரு கனத்த மழை கூட பெய்யாததால் கடலை செடிகள் எல்லாம் வாடின முள் இல்லாத காட்டில் முருங்கை செடி நட்டனர் அதற்கும் ஒரு முத்து மழை கூட பெய்யாததால் முருங்கை செடிகள் எல்லாம் வாடின கருவேலங்காடும் மழையில்லாமல் பூக்கவில்லை மழை இல்லாததால் காட்டு மல்லியும் பூக்கவில்லை இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து மலைச்சோறு எடுத்த பின் எவ்வாறு மழை பெய்தது இதோட விடை பார்க்கலாமா மலைச்சோறு எடுத்த பின் பேய் மழை பெய்தது ஊசி போல நிலத்தில் இறங்கி உலகம் முழுவதிலும் மழை பெய்தது சிட்டு போல் மின்னல் மின்னி உலகெங்கும் பொழிந்தது உலகெங்கும் செல்ல மழை பெய்தது இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க சிந்தனை வினா மலை வளம் பெருக நாம் செய்ய வேண்டுவன யாவை இதோட விடை பார்க்கலாமா மலை வளம் பெருக நாம் செய்ய வேண்டுவன மரங்கள் வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் வெட்டும் மரங்களுக்கு ஈடாக மரக்கன்றுகள் நட வேண்டும் மரங்களை நட்டால் மட்டும் போதாது அதனை நன்கு பராமரிக்க வேண்டும் நிலத்தடி நீரை தேக்கி வைக்க வேண்டும் குளங்கள் ஏரிகள் கண்மாய்கள் ஆகிய நீர்நிலைகளை கோடை காலங்களில் தூர்வாரி வைத்து மழைக்காலங்களில் நீரை தேக்கி வைக்க வேண்டும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி எழுதிக்கலாம் நீங்களாக கூட சொந்தமாக எழுதலாம் மலை வளம் பெருக நாம் செய்ய வேண்டுவனு போட்டு நீங்கள் கூட சொந்தமாக பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதலாம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓகேவா அந்த மாதிரி எழுதிக்கிங்க ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்